ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கரண்ட் அஃபர்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து ஒரு ஜூன் 9ஆம் தேதிக்கான 10ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபர்ஸ். இதில் முக்கியமான நியூஸஸ் பாருங்கள். முதல் நியூஸ் பாருங்கள், இந்தியாவினுடைய முன்னணி 12 துறைமுகங்களும் 2 மாதங்களில் 116.26 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளன. இதில் முன்ன இதனோட அளவு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 800 துறைமுகம் 11.69% வளர்ச்சி அடைந்திருக்கு. ஸோ முன்னணி துறைமுகங்கள் 12 துறைமுகங்களும் 2 மாசத்துல உள்ள கணக்குகள் இது. ஸோ இது வந்து மிகப்பெரிய சாதனையாக கொள்ளப்படுது. அடுத்தது பாருங்க, ஸோ இதுல வந்து கொஸ்டின்ஸ் அதே மாதிரி 800 துறைமுகங்கள் வளர்ச்சி பெர்சன்டேஜ் இம்பார்ட்டன்ட் 11.69%. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, மற்ற இயற்கை பேரிடர்களை விட மின்னலே அதிக உயிர் சேதங்களை ஏற்படுத்தியுள்ளன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதனுடைய புள்ளி விபர கணக்குகள் படிதான் இது வந்து மின்னல் தான் அதிகமான உயிர் சேதங்களை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. நியூஸ் பாத்தீங்கன்னா அக்சிடென்டல் டெத்ஸ் அண்ட் சூசைட்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் தான் இந்த நியூஸை சொல்லியிருக்கு. அடுத்தது கைவினை பொருட்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, மூங்கில் அந்த மாதிரி இயற்கை இலைகளால் தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களை விற்பனை செய்ய பிரத்யேகமான சந்தை அவசியம் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. நான் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ளது, ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் தான் இந்த ஒரு விற்பனை சந்தை வந்து ஒரு அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய சிஎம் வந்து ரகுவர் தாஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், ராஜஸ்தான் மாநிலத்தில் இப்போ ஸ்டேட்ல நமக்கு 12th ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ 12th வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து மாநில அளவில் முதலிடம் பிடித்த பெண் வந்து மாணவி வந்து வந்தனா குமாரி. அவங்களுடைய எய்ம் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆகணும் அப்படின்றது. ஸோ அதனால வந்து அவங்கள ஒரு நாள் கலெக்டராக நியமித்து கௌரவிச்சிருக்காங்க. அடுத்தது, காசா விவகாரம் குறித்து விவாதிப்பதற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலினுடைய அவசர கூட்டம் கொடுக்குறாங்க. அந்த காசா உறுப்பு நாடுகள் பார்த்தீங்கன்னா 193. அந்த காசா அப்படிங்கிறது என்னன்னா காசாங்கிற பிளேஸ்ல நடைபெற்று வரக்கூடிய வன்முறை சம்பவங்கள் மற்றும் உயிரிழப்புகளை குறித்து விவாதிப்பதற்கான கூட்டம் தான் இந்த கவுன்சிலுடைய அவசர கூட்டம். ஓகேங்களா? காசாவினுடைய உறுப்பு நாடுகள் 193. அடுத்தது, பொதுத்துறை வங்கிகளின் 2017-18 நிதியாண்டினுடைய இழப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 87,357 கோடியா இருக்கு. ஸோ இந்த வரிசையில வந்து முதல்ல இருக்கக்கூடிய வங்கி பாத்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க். இது எதற்காக காரணம் பாத்தீங்கன்னா நீரவ் மோடி வந்து இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல வந்து 14,000 கோடி கடன் வாங்கிட்டு கட்டாததுனாலதான் இதுக்கு வந்து இவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அடுத்த நியூஸ் பாருங்க, ஜேம்ஸ் பாண்ட் பட வரிசையினுடைய முதல் கதாநாயகி யூனிஸ் கேசன் காலமனம். சோ இது உங்களுக்கு க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா இந்த யூனிஸ் கேசன் அப்படின்றவங்க யாருன்னு இருக்கும். சோ இதனுடைய கதாநாயகி ஆக்டர் அப்படிங்கறது தெரிஞ்சா போதும். சோ ஜேம்ஸ் பாண்ட் பட வரிசையினுடைய முதல் கதாநாயகி யூனிஸ் கேசன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவில் இருந்து சீனாவுக்கு பாஸ்மதி அல்லாத அரிசி ரகங்களை ஏற்றுமதி செய்ய பிரதமர் மோடி மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் என் முன்னிலையில் ஒப்பந்தம் கையொப்பமானது. இப்ப நமக்கு தெரியும், நமக்கு ஜூன் முன்னாடி வீடியோக்குள்ள நான் சொல்லியிருக்கேன், சாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு வந்து சீனால நடக்குது அப்படின்றது. ஸோ இந்த மாசம் 9, 10, 2 தேதிகளில் நடத்துறோம் அப்படிங்கறது சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மீட்டிங்ல தான் இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு. ஸோ சாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு குவிண்டாங், சைனால உள்ள குவிண்டாங்ல நடந்தது. அதுல தான் நம்முடைய மோடிக்கும் சீன அதிபரான ஷி ஜின்பிங் அப்படின்றவருக்கும் அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா சைனாவுக்கு வந்து பாஸ்மதி அல்லாத அரிசியை வந்து இந்தியாவில இருந்து ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது, ஐநா பாதுகாப்பு சபையில் தற்காலிக உறுப்பினராக 5 நாடுகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இப்ப ஐநா பாத்தீங்கன்னா இப்ப எத்தனை நாடுகள் இருக்கு நமக்கு உறுப்பு நாடுகள்னு பாத்தீங்கன்னா 193 உறுப்பு நாடுகள் இருக்கு. இதுல 5 உறுப்பு நிரந்தர உறுப்பு நாடுகள் அப்படிங்கறது 5 இருக்கு. அதே மாதிரி தற்காலிக உறுப்பு நாடுகள்னு பாத்தீங்கன்னா 10 இருக்கு. சோ நிரந்தர உறுப்பு நாடுகள் 5ல அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், சைனா மற்றும் ரஷ்யா. இதே இது 15 தற்காலிக உறுப்பினர்கள்ல 5 நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து சேஞ்சஸ் ஆயிட்டே இருக்கும். சோ இது இந்தியாவும் இந்த தற்காலிக உறுப்பினர்கள்ல இருந்திருக்காங்க. ஸோ இப்போ அதில் 5 நாடுகள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதில் முக்கியமானது பாருங்க, ஜெர்மனி, டொமினிக்கன் ரிபப்ளிக், தென்னாப்பிரிக்கா, பெல்ஜியம் மற்றும் இந்தோனேஷியா. ஸோ உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் ஏதாவது 4 ஆப்ஷன் கொடுத்தது இது இல்லை இல்லாதது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதனால இதை படிச்சுக்கோங்க. அடுத்தது, வங்கதேச கிரிக்கெட் வீரர் ஷஹிப் அல் ஹாசன் சர்வதேச போட்டிகளில் 10,000 அதிகமான ரன்களும் 500 விக்கெட்டுகளும் எடுத்து ஆல்ரவுண்டராக புதிய சாதனை படைத்துள்ளார். ஸோ ஆல்ரவுண்டராக புதிய சாதனை படைத்துள்ளவர் யார் அப்படின்னு கேட்கலாம், வங்காளதேச கிரிக்கெட் வீரர் ஷஹிப் அல் ஹசன். ஸோ நேம்லயும் உங்களுக்கு க்வெஸ்சன் வரலாம், இல்லது எந்த பிளேஸை சார்ந்தவர் அப்படின்றதும் வரலாம். அடுத்தது பாருங்க, வங்கதேச கிரிக்கெட் அணியினுடைய தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஸ்டீவ் ரோட்ஸ் அப்படின்றவர். இவர் இங்கிலாந்து வீரர். இது புதிய நியமனங்கள்ல வரக்கூடிய க்வெஸ்சன். அடுத்து பாருங்க, அமெரிக்கா இண்டோர் யூனிவர்சிட்டி சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர் தேஜாஸ்வின் சங்கர் வந்து உயரம் தாண்டுதல்ல கோல்டு வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, அமெரிக்க நிறுவனம் தயாரித்த உலகின் மிகச்சிறிய உளவு விமானம்
ஃபிளாக் ஹர்னட் நானோ ட்ரோன் அப்படின்றது. இதை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஃபரம் ஃபிளிர் நிறுவனம். ஸோ இதனுடைய ஏம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் ஃபுல்லாக வந்து 30 நாடுகளுக்கு மிகச்சிறிய அளவிலான உளவு விமானங்களை வழங்கணும் அப்படின்றது தான் இந்த நிறுவனத்தோட அக்ரிமெண்ட்டில் இருக்கு. அடுத்தது, விபத்தில் சிக்கியவர்களுக்கு முதலுதவி செய்ய பறந்து செல்லும் ட்ரோன்களை சென்னை பொறியியல் மாணவர்கள் வந்து வடிவமைத்திருக்காங்க. அடுத்தது, இந்தியாவிலேயே முதன்முறையாக லித்தியம் அயன் பேட்டரிகளை தயாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எரிபொருளினுடைய செலவை குறைக்கிறதுக்காகவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காகவும் பண்ணியிருக்காங்க. இதில் 2030 ஆண்டுக்குள்ள வந்து மின்சாரத்தில் இயங்கக்கூடிய கார்களை முழுவதுமாக பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ அப்போ வந்து இந்த லித்தியம் அயன் பேட்டரிகள் தான் அதிகமாக தேவைப்படும் அப்படின்றதுனால இதனுடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. அடுத்தது, பிரேசிலுடைய டென்னிஸ் ராணி என்று அழைக்கப்பட்ட மரியா ஃபியூனோ இறந்திருக்காங்க. அடுத்தது, பெண்கள் ஆசிய கோப்பை T20 போட்டியில் இந்தியாவை வீழ்த்தி வங்கதேசம் தான் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கு. ஸோ உங்களுக்கு பெண்கள் ஆசிய கோப்பை T20 வந்து சாம்பியன்ஷிப் வாங்கி அணின்னு கேட்பாங்க வங்காளதேசம், இல்லை அப்படின்னா இந்தியா, அதனுடைய ஆப்போசிட் டீம் என்னன்னு கேட்டால் இந்தியா அப்படின்றதும் தெரியணும். சரி, நெக்ஸ்ட், மத்திய விழிப்புணர்வு ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் சரத்குமார். அடுத்தது, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக மதிப்பை 2020 ஆண்டிற்குள் 100 பில்லியன் டாலராக உயர்த்த புதிய அக்ரிமெண்ட் சைனா இருக்கு. இதை நம்ம ஏற்கனவே சொல்லி தெரியும், இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இப்போ வந்து மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் தான் இதுவும் பொருளாதார ரீதியான ஒரு அக்ரிமெண்டாக இருக்கு. சரிங்களா, சரி, நம்ம இன்னைக்கு 2 டேட்டுக்கான கரண்ட் அஃபர்ஸ் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் டெய்லி உள்ள நியூஸ் உங்களுக்கு அப்டேட் ஆக முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நியூஸுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கும். இன்றைக்கி படிக்கிற நியூஸ்க்கு வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி உள்ள நியூஸஸ் உங்களுக்கு தேவைப்படும். அப்போ வந்து நீங்கள் டெய்லி ரெகுலராக படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாம் காம்படிஷன் சைடில் உங்களுக்கு பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை. தேங்க்யூ.